ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஜாயினிங் ஃபார்மிலிட்டிஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய ஜாயினிங் ஃபார்மிலிட்டி என்னன்னா கேஒசி ஓகேங்களா கேஒய்சி எப்படி சப்மிட் பண்ணுறதுனா உங்களோட வெஸ்டேஜ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்புக்கு போங்க போயிட்டு நீங்கள் நைங்க மெனு வச்சுட்டு மை கேஒய்சி இருக்குது பார்த்தீங்களா இங்கே போய் ஆதார் தான் செலக்ட் பண்ணிப்பீங்க உங்களோட ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து நீங்கள் ஆதார் கார்ட் ஃப்ரண்ட் சைட் ஃபோட்டோவும் பேக் சைடு ஃபோட்டோவும் ரெண்டு வாட்டி நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ வந்து உங்களோட ரெண்டு ஃபோட்டோஸும் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் ஃபார்மாலிட்டி கேவைசி சப்மிட் ஆகிரும் ஓகேங்களா அது வந்து ஓகே ஆகி ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து எந்த மெசேஜஸ் வரும் வெரிஃபைடாக இல்லை ரிஜெக்டடான்னு சொல்லிட்டு எந்த மெசேஜ் வராது கேவிசிக்கு நெக்ஸ்ட்டு வந்து டிஏஃப் ஃபார்ம் ஓகேங்களா இது எப்படி சப்மிட் பண்ணு சொல்லித்தரேன் மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஏஎஃப் ஃபார்ம் வந்து பிடிஎஃப் வந்து அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு மெயிலுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் எந்த மெயில் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க அது எங்கே இருக்குன்னா நீங்கள் நார்மலாக இன்பாக்ஸில் பார்க்கக்கூடாது ஸ்பேம் ஃபோல்டரில் போய் பார்க்கணும் ஓகேங்களா ஸ்பேம் ஃபோல்டரில் போய் எனக்கு வந்தது நான் காட்டுறேன் ஓகேங்களா ஓகே அந்த இருக்கு ஓகேங்களா இது டீட்டெயில்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட நீங்களும் சைன் போட்டு உங்கள் அப்ளைன் அனுப்புனீங்கன்னா அவங்களும் சைன் போட்டு தருவாங்க ஓகேங்களா ஸோ சில பேருக்கு ஃபார்ம் வந்து மெயிலுக்கு அனுப்பிடுவாங்க மெயிலுக்கு அனுப்ப மெயிலுக்கு வரலனா உங்களுக்கு இந்த ஸ்பேம் ஃபோல்டரில் பார்க்கும்போது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா கூகுள் போங்க கூகுள் போயிட்டு ஷாப் டாட் மை விஸ்டேஜ் டாட் காம் லாக்இன் ஓகேங்களா இப்படி டைப் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் லாகின் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களை டிஸ்ட்ரிபியூட் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுங்கள் அக் பண்ணியாச்சா ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ப்ரொஃபைல் இது இருக்குது பார்த்தீங்களா ஒரு மேன் நிற்கிற மாதிரி இந்த சிம்பிள் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்டர்ன்னு சொல்லிட்டு இருக்கா இந்த ரெஜிஸ்டரை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஓகேங்களா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னால் இதில் வந்து உங்களோட டிஸ்ட்ரிபியூட் ஐடி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் இப்போது உதாரணத்துக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட் ஐடி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஃபுல் நேம் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வந்துடும் ஓகேங்களா இதில் வந்து உங்களோட டிஸ்ட்ரிபியூட் ஐடி போட்டாலும் உங்களோட ஃபார்ம பிரிண்ட் டிஏஎஃப் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு இமெயில் பண்ணால் இமெயில்டு உங்கள் இமெயிலில் வந்து நிற்கும் பிரிண்ட்டு கொடுத்திங்கன்னா டவுன்லோட் ஆகும் ஓகேங்களா இதில் வந்து உங்களோட டிஸ்ட்ரிபியூட் ஐடியும் டவுன்லோட் பண்ணலாம் உங்கள் கீழே இருக்கிறவங்களோட டிஸ்ட்ரிபியூட் ஐடி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் உங்களுக்காக நீங்கள் வந்து எடுத்து பண்ணலாம் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு என்னோட டவுன்லைன் ஐடியை நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ அவரோட டவுன்லைன் ஐடி நான் போடுறேன் போட்டுட்டு நீங்கள் அந்த நேம் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் இதில் லோட் பண்ணுறது எப்படின்னா அந்த நேம் பாக்ஸ் க்ளிக் பண்ணால் தான் ஆகும் ஓகேங்களா அந்த நம்பர் போட்டதுக்கப்புறம் ஸோ அவங்களோட நேம் ரிஃபை ஓகேங்களா ரிஃபை வந்துடுச்சு ஓகேங்களா இப்போ பிரிண்ட் டிஏஎஃப் கொடுங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி வை வைக்கணும் ஓகேங்களா என்ன ஆப்னா அடோ ஃபில் அண்ட் சைனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது ஓகேங்களா அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க ஓகேங்களா அது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கும் ஸோ அந்த ஃபார்ம் டவுன்லோட் ஆயிடுச்சு ஃபார்ம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட் பேஜ் மட்டும் போதும் நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு இப்போ ஆப் என்னென்னா ஃபில் அண்ட் சைன் ஓகேங்களா இந்த ஆப் தான் ஓகேங்களா இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா டவுன்லோட் பண் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் தான் நம்ம சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சைன் வந்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற சைன் கூட தேவையில்லை ஓகேங்களா இதுக்குன்னு உங்கள் நேம் வச்சு கூட நீங்கள் ஒரு சைன் போட்டுக்கலாம் பட் வந்து நீங்கள் ஒன்ஸ் வெஸ்டேஜுக்காக ஒரு சைன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சைன் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் உங்களோட சைன்ஸை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இந்த ஒரு பேனா இப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா மேலே இதை கிளிக் பண்ணி உங்கள் சைனை இதில் நீங்கள் போட்டு வைக்கலாம் ஓகேங்களா இப்போது உங்களுக்கு எப்படி சைன் நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதை அந்த மாதிரி சைன் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த சைன் வச்சுட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சைனே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் 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 கையெழுத்து போடும்போது சரி உங்கள் வெஸ்ட் உங்கள் டிஸ்ட்ரிக் உங்கள் கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சைன் போட்டு கொடுக்கும்போது சரி ஓகேங்களா இதே கையெழுத்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நீங்கள் டன் கொடுத்துட்டீங்க வச்சுக்கோங்களேன் உங்களோட சைன் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் கையெழுத்து போடும்போது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இதில் வந்து சைன் போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது வந்து என்னோடய டவுன்லைன் தான் ஓகேங்களா ஸோ வந்து நான் அவங்களுக்கு வந்து அப்லைன் சிக்னேச்சரில் நான் சைன் பண்ணுவேன் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை கரெக்டாக க்ராப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு டைமும் எப்படி க்ராப் பண்ணணும் அது கரெக்டாக க்ராப் பண்ணிக்கோங்க கரெக்டாக நான் எது எது மெயினோ அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டாவே போதும் ஓகேங்களா ஓகேங்களா ஸோ இது கிராப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அட்டாச் கொடுங்க ஓகேயா ஸோ இப்போ என்ன அந்த மெம்பரோட டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் வந்து டிஃபை வந்துருச்சு அப்படி நேம் வந்து அவங்களோட அப்ளை நேம் இர்ஷாத் தையூப் போட்டு ஓகேங்களா ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா மூணு விஷயம் பண்ணணும் ஓகேங்களா இதில் வந்து என்றைக்கு சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த டேட் இங்கே போடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்லைன் சிக்னேச்சர் ஓகேங்களா அதாவது இந்த மெம்பர் இருக்கிறாங்க பார்த்திங்களா இவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த ஃபார்ம் இருக்குல்ல இவங்களோட லீடர் சைன் பண்ணணும் அப்ளைன் சிக்னேச்சர் இவங்களுக்கு மேலே வைக்கிறவங்க யாரோ அவங்க சைன் பண்ணணும் ஓகேங்களா இவங்க மேலே வைக்கிறவங்க யாருன்னா இது தான் இவங்களும் கையெழுத்து போடலாம் இவங்க மேலே மேலே இருக்கிறவங்களும் கையெழுத்து போடலாம் ஓகேங்களா ஸோ இந்த மெம்பருக்கு வந்து நான் இவங்களுக்கு மேலே மேலே இருக்கேன் டாப் லீடராக இருக்கேன் ஸோ நான் கூட இந்த இடத்துல நான் கையெழுத்து போடலாம் அந்த மெம்பர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சிக்னேச்சரில் போடணும் ஓகேங்களா இது யாரோட ஃபார்மோ அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர் சிக்னேச்சரில் போடணும் இது ரிஃபாயோட ஃபார்ம் ஓகேங்களா ஸோ வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சிக்னேச்சரில் ரிஃபாய் வந்து இங்கே கையெழுத்து பண்ணுவார் நான் மேலே இருக்கிற இடத்துல கையெழுத்து பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ புரியதாக நான் சொல்கிறது ஸோ இது கரெக்டாக ப்ராசஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து நான் ஆல்ரெடி சைன் போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா ஆல்ரெடி சைன் போட்டு வச்சுக்கிறதுனால நான் என்னோடய சைன் வந்து எப்படி நான் யூஸ் பண்ண பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு அந்த மேலே இருக்கிற நிப்பை கிளிக் பண்ணுங்கள் சைனை கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா இது வந்து சைஸு பெருசாக இருக்கிறதே கூட்டுறது ஓகேங்களா இது வந்து தேவை டெலிட் கொடுத்தா டெலிட் ஆகும் ஓகேங்களா சைன் சின்னதாகிட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து அப்ளைன் சிக்னேச்சருக்கு மேலே அந்த கரெக்டாக அந்த இதில் வச்சுருங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோ தான் ஓகேங்களா ஸோ என்னோடய சைன் போட்டேன் இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் சிக்னேச்சரில் அவர் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அவருக்கு அனுப்பிடுவோம் அவர் இதே போல் சைன் வந்து இதில் போடணும் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு அவர் என்ன பண்ணுவார்னா இப்போ இதுதான் ரிஃபையோட சைன் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஓகேங்களா அவர் என்ன பண்ணுவார் அந்த சைனை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுவார் ஓகேங்களா புரியுதாக சொல்கிறது ஸோ இதை வந்து அவர் பார்த்துக்கூடாது அவர் சைன் போடுவார் ஓகேங்களா அவரோட சைன் ஸோ நான் இது டெலிட் பண்ணேன்னா நான் வந்து இது எக்ஸாம்பிள் புரியறதுக்காக சொல்லி காட்டுறேன் இதில் டேட் போடுங்க ஓகேங்களா இன்றைக்கி என்ன டேட்டோ அது போடுங்க இந்த பெரிய எண்ணம் பெரிய லெட்டர் வரும் சின்ன எண்ணா சின்ன லெட்டரில் போடும் ஓகேங்களா சின்னதாகவே நம்ம போடலாம் ஓகேங்களா டேட் வந்து டுவெண்ட்டி எயிட் ஓகேங்களா ஸோ வந்து டேட் போட்டாச்சு ஸோ வந்து இந்த மூணு இடம் மட்டும்தான் ஃபில் பண்ணணும் டேட்டு அப்ளைன் சிக்னேச்சர் டிஸ்ட்ரிபியூட் சிக்னே வேறு எங்கேயும் நீங்கள் கீழே ஃபில் பண்ணணும்னு தேவையில்லை இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க ஓகேங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவருக்கு அனுப்பிடுங்க ஓகேங்களா அவருக்கு சென்ட் பண்ணுங்கள் கரெக்டாக க்ராப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் எது மேட்டரும் அது மட்டும் க்ராப் பண்ணி மட்டும் சென்ட் பண்ணவே போதும் ஓகேங்களா ஸோ வந்து இது அவங்களுக்கு அனுப்புங்க ஓகேங்களா இப்போ அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சிக்னேச்சரில் கையெழுத்து போடணும் ஓகேங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் இது எங்கே நான் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டேஜ் ஆப்பு போங்க ஓகேங்களா ஆப்பு போயிட்டீங்களா மெனுவுக்கு போங்க அங்கே மை கேவை சீக்கிர இடத்துல டிஎஃப் டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல சப்மிட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ வந்து இது அவரோட அவரோட அக்கௌண்டில் லாக்இன் பண்ணும்போது அந்த ஃபார்ம் வந்து அப்போ அவர் சைன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அவர் வந்து அந்த ஃபார்ம் சைன் பண்ணதுக்கப்புறம் இங்கே அந்த ஃபார்மை அப்லோட் பண்ணணும் இந்த இடத்துல என்னது அப்லோட் பண்ணணுன்னா அவங்களோட ஏதாவது ஒரு ப்ரூஃப் ஓகேங்களா இல்லை பாஸ்போர்ட்டு பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் போ சொல்லி இல்லை ஆதார் கார்டு கூட சப்மிட் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம கேஒசிக்கு ஆதார் கார்டு சப்மிட் பண்ணிப்போம் பார்த்தீங்களா ஆதார் கார்டு ஃப்ரெண்ட் சைடு ஃபோட்டோ இருக்குதுல ஆதார் கார்டு ஃப்ரெண்ட் சைடு ஃபோட்டோவில் வந்து என்ன பண்ணோன்னா அதே போல் இப்போ நம்ம சைன் பண்ணோம் பார்த்தீங்களா அதே போல் என்ன பண்ணணும்னா இதான் ஆதார் கார்டு ஃப்ரெண்ட் சைடு ஃபோட்டோ வச்சுக்கோங்களேன் இதில் வந்து அந்த நடுவில் வந்து கொஞ்சம் சும்மா வந்து நம்மளோட சைனை ப்ளேஸ் பண்ணிட்டு இதையும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கங்க ஓகேங்களா ஆதார் கார்டு ஃப்ரெண்ட் சைடு ஃபோட்டோயும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் வந்து இந்த சைட் ரைட் சைடில் வந்து அந்த ஆதார் கார்ட் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணோம் இந்த டிஎஃப் வந்து ரெண்டு விஷயம் அப்லோட் பண்ணோம் ஒன்று உங்களோட ஃபார்ம் சைன் போட்டு அப்லோட் பண்ணோம் ரைட் சைடில் வந்து உங்களோட ப்ரூஃபையும் சைன் போட்டு அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா இவ்வளோ தான் இது போட்டு நீங்கள் அப்லோட் டிஎஃப் கொடுத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து அப்லோட ஆகிரும் உங்களுக்கு ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும் நீங்கள் பண்ண டிஎஃப் வந்து வெரிஃபைடாக ரிஜெக்டடான்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும் பண்ணுற ப்ராசஸ் இது ஓகேங்களா டவுட் இருந்தால் உங்கள் லீடர்கிட்ட கேட்டுக்கோங்க ஓகேங்களா